வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது உலக தமிழர்களின் தொலைக்காட்சி தீபத்தின் மத்திய நேர பிரதான செய்தி அறிக்கைகளோடு செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் கிறிஸ்து சந்திரலிங்கம் இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் முதன்மை செய்திகள் வடக்கு கிழக்கில் முன்னெடுக்கப்பட்ட ஹர்த்தாள் முற்றாக முடங்கியது ஜாழ்ப்பாணம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியிலிருந்து சட்டத்தரணி வீணா மணிவண்ணன் நீக்கப்பட்டுள்ளார் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அனைத்து இன மக்களின் அரசியல் அபிலாசைகளும் புதிய அரசியலமைப்பில் உள்வாங்கப்படும் அமைச்சர் வாசுதேவ நாணயக்காரர் விவசாயிகளின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் வேளாண் சட்ட வரைவுகளுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பிரித்தானியாவில் கோவிட் முடக்க நிலை கட்டுப்பாடுகளுக்குள் சிக்கும் கால்பகுதி மக்கள் மேலும் அதிகரிக்கும் சிக்கல் கொரோனா தொற்றினால் சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் துபாய் தலைமையகம் மூடப்பட்டது விரிவான செய்திகள் தொடர்கின்றன முதலில் உள்நாட்டு செய்திகள் சமகால அரசாங்கத்தின் செயற்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து யாழ்ப்பாணம் உள்ளிட்ட வடக்கு கிழக்கு பகுதிகளில் பூரண ஹர்த்தால் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதன்படி இன்றைய தினம் ஜால்நகரம் வெறுச்சோடி காணப்படுகின்றது அனைத்து வர்த்தக நிலையங்களும் நிலையில் மக்கள் நடமாட்டமும் குறைந்த மட்டத்தில் உள்ளது இதே போன்று மாவட்டங்களிலும் கிழக்கு மாகாணத்திலும் அனைத்து வர்த்தக நிலையங்களும் மூடப்பட்டிருப்பதுடன் மக்கள் நடமாட்டம் குறைவாகவே காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது தமிழரின் நினைவேந்தல் உரிமை மற்றும் அடக்குமுறைகளை வலியுறுத்தி முன்னெடுக்கப்படும் இன்றைய கர்த்தாலுக்கு ஆதரவு வழங்குமாறு தமிழ் தேசிய கட்சிகள் அழைப்பு விடுத்திருந்தன தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் இலங்கை தமிழரசு கட்சி லோ தமிழ் மக்கள் தேசிய கூட்டணியில் அங்கம் வகிக்கும் தமிழ் மக்கள் கூட்டணி EPRLF, தமிழ் தேசிய கட்சி ஈழ தமிழர் சுயாட்சி கழகம் மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தமிழ் தேசிய பசுமை இயக்கம் ஜனநாயக போராளிகள் கட்சி ஆகியன இணைந்து இன்றைய கர்த்தாலுக்கு அழைப்பு விடுத்திருந்தன இந்த கட்சிகளின் அழைப்புக்கு இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கம் யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் கலைப்பீட மாணவர் ஒன்றியம் வடக்கு கிழக்கு வணிகர் கழகங்கள் போக்குவரத்து சங்கங்கள் மாணவர் அமைப்புகள் பொது அமைப்புகள் என்பன ஆதரவினை தெரிவித்துள்ளன இந்நிலையில் வடக்கு கிழக்கு பகுதிகளில் பூரண கர்த்தால் முன்னெடுக்கப்பட்டுள்ளமை அக்கட்சியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அறிவித்துள்ளார் ஆறு குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து வி மணிவண்ணனுக்கு அறிக்கை அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் நாங்கள் முன்வைத்த ஆறு அம்ச குற்றச்சாட்டுகளுக்கு சரியான காரண விளக்கங்கள் கொடுக்கப்படவில்லை மத்திய குழுவிற்கு கட்டுப்படாத நிலையில் அவருக்கு கருத்துக்கள் அமைந்திருந்த வகையில் நேற்று தினம் கட்சியின் மத்திய குழு கூடி அவருக்கு வழங்கப்பட்டிருந்த இரண்டு வார கால இடைநிறுத்தத்தை ஆராய்ந்து அவரின் காரண விளக்கங்கள் சரியானதாக அமையாத காரணத்தினால் வி மணிவண்ணன் இருந்து நீக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் வி மணிவண்ணனுக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை மணிவண்ணன் கட்சியின் பெயர் மற்றும் பதவியை அவர் பயன்படுத்த முடியாது கட்சியின் பெயரை துஷ்பிரயோகம் செய்யும் வகையில் நடந்து கொண்டால் அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் கட்சியின் தேசிய அமைப்பாளராக மட்டக்களப்பு மாவட்டத்தின் தர்மலிங்கம் சுரேஷ் நியமிக்கப்பட்டுள்ளதுடன் உப செயலாளராக ஞானேஸ்வரன் நியமிக்கப்பட்டுள்ளார் அமைப்பாளராக திருவோணமலை மாவட்ட குகன் நியமிக்கப்பட்டுள்ளார் என கட்சியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் அனைத்து இன மக்களின் அரசியல் அபிலாஷைகளும் புதிய அரசியலமைப்பில் உள்வாங்கப்படும் வரலாற்று ரீதியில் இடம்பெற தவறுகள் அனைத்தும் புதிய அரசியலமைப்பு திருத்தத்தினூடாக திருத்திக் கொள்ளப்படும் தமிழ் முஸ்லிம் மக்களின் அரசியல் உரிமைகளுக்கு தொடர்ந்து முன்னுரிமை வழங்குவோம் என நீர்வழங்கல் அமைச்சர் வாஸ்தவ நாணயக்காரர் தெரிவித்துள்ளார் புதிய அரசியலமைப்பு இருபதாவது திருத்தம் தொடர்பில் வினவிய போது அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் குறிப்பிடுகையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன பிரதான இரு தேசிய தேர்தல்களில் நாட்டு மக்களுக்கு பல்வேறு வாக்குறுதிகளை வழங்கியுள்ளது அரசியலமைப்பின் பத்தொன்பதாவது திருத்தம் நீக்கம் நாட்டுக்கு பொருந்தும் வகையிலான புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் ஆகியவை வாக்குறுதிகளில் பிரதானமானவையாக காணப்பட்டது அரசியலமைப்பினை திருத்தவும் புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்திற்கும் பெரும்பான்மை பலம் அவசியம் என்பதற்காகவே மக்கள் ஜனாதிபதி கோத்தாபாய ராஜபக்ச தலைமையிலான அரசாங்கத்துக்கு பெரும்பான்மை பலத்தை வழங்கியுள்ளார்கள் அரசியலமைப்பின் இருபதாவது திருத்தம் தொடர்பில் மாறுபட்ட பல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன வர்த்தகமானியில் வெளியாகியுள்ள சட்டமூல வரைவு உயர்நீதிமன்றத்தில் சவாலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது ஆகவே இவ்விடயம் தொடர்பில் கருத்து தெரிவிப்பது ஏற்புடையது அல்ல புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் குறித்து அரசாங்கம் அதிக அவதானம் செலுத்தியுள்ளது புதிய அரசியலமைப்பு நடப்பு அரசாங்கத்தின் அரசியல் தேவைகளுக்காக உருவாக்க கூடாது என்பதில் அவதானமாக உள்ளோம் பல்லின சமூகம் வாழும் நாட்டில் அனைத்து இனத்தவர்களின் அரசியல் அபிலாசைகளும் புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்தில் உள்வாங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கொரோனா வைரஸ் அச்சுறுத்தலை வெற்றிகரமாக கட்டுப்படுத்திய நாடுகளின் வரிசையில் இலங்கை இரண்டாம் இடத்தை பிடித்துள்ளது தொடர்ந்து இழப்புகளை சந்திப்பதாக கூறி தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கான ஆயிரம் ரூபாய் என்ற நாளாந்த குறைந்தபட்ச ஊதியத்தை வழங்க தவறினால் தோட்ட கம்பெனிகள் அரசாங்கத்தினால் கையகப்படுத்தப்படும் என தொழிலாளர் அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா எச்சரிக்கை விடுத்துள்ளார் தோட்டத்துறையை பிரதிநிதித்துவப்படுத்தும் தொழிற்சங்க தலைவர்கள் தோட்ட நிறுவனங்களை கட்டுப்படுத்தும் முதலாளிகளின் கூட்டமைப்பின் பிரதிநிதிகளுக்கும் இடையில் இடம்பெற்ற சந்திப்பில் கருத்து தெரிவித்த அவர் நிறுவனங்கள் தொடர்ந்து நஷ்டத்தை சந்தித்தால் அந்த தோட்டங்களை அரசாங்கம் கையகப்படுத்தும் எனவும் தெரிவித்துள்ளார் அத்துடன் பெருந்தோட்ட நிறுவனங்களுக்காக அரசாங்கத்தால் பெரும் தொகை செலவிடப்பட்டுள்ளதாகவும் தோட்ட வீடுகள் வீதிகள் மற்றும் புற உட்கட்டமைப்பு அபிவிருத்திகளை அரசாங்கம் மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் நிமல் ஸ்ரீ பாலடி சில்வா இதன் போது ார் எனவே தோட்ட நிறுவனங்கள் ஏராளமான பணத்தை மிச்சப்படுத்தும் அதே வேலை பல தோட்ட நிறுவனங்கள் தங்கள் ஊழியர்களுக்கு குடிநீர் சுகாதாரம் வீட்டு வசதி போன்ற அடிப்படை வசதிகளை வழங்க தவறிவிட்டன என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார் முன்பாக தோட்ட தொழிலாளர்களின் குறைந்தபட்ச நாளாந்த ஊதியமாக ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என பெப்ரவரியில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச உறுதியளித்திருந்தார் அத்தோடு ஜனாதிபதி தேர்தலின் போதும் கோட்டபாய ராஜபக்ச அதிக உறுதிமொழியை வழங்கியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது தற்போது சந்தையில் செயற்கையாக ஏற்படுத்தப்பட்டுள்ள அரிசி தட்டுப்பாட்டுக்கு தீர்வாக ஒரு லட்சம் தொன் அரிசியினை இறக்குமதி செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இது குறித்து அமைச்சரவை பத்திரம் வர்த்தகத்துறை அமைச்சர் பந்துல குணவர்த்தனவினால் அமைச்சரவையில் முன்வைக்கப்பட்டிருந்தது நாட்டில் ஒரு மாதத்திற்கு சுமார் இரண்டு லட்சம் டன் அரிசி நுகர்வுக்கு தேவையாக உள்ளது விவசாய பணிப்பாளர் நாயகத்தின் தரவுக்கு அமைய குறித்த அரிசி தொகையை உருவாக்குவதற்கான தொன்னூற்றி ஐந்து சதவீத நெல் தற்போது அரசாங்கம் மற்றும் தனியார் நெட் களஞ்சிய சாலைகளில் இருக்க வேண்டும் பயிரிடப்படும் நெட் தொகை காணியின் அளவு விநியோகிக்கப்படும் உரம் உள்ளிட்டவை மதிப்பீடு செய்து இந்த கணிப்பீடு மேற்கொள்ளப்பட்டது பாரியளவான நெல் ஆலை உரிமையாளர்கள் உள்ளிட்ட அனைத்து ஆலை உரிமையாளர்களையும் அழைத்து அண்மையில் வர்த்தகத்துறை அமைச்சர் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது நெத்தொகை தொடர்பில் விவசாய பணிப்பாளர் நாயகம் எதனை கூறினாலும் அந்த அளவான நெத்தொகை தம்மிடம் இல்லை என இதன் போது குறிப்பிட்டுள்ளனர் எவ்வாறெனினும் இது போன்ற கருத்துக்கள் சந்தையில் செயற்கையான அரிசி பற்றாக்குறையை ஏற்படுத்தி விலையை அதிகரிப்பதற்கான முயற்சியாக இருக்கலாம் என வர்த்தக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளது அத்துடன் ஒவ்வொரு வருடமும் அக்டோபர் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் நாட்டில் அரிசி பற்றாக்குறையை ஏற்படுத்துவதற்கு சில வர்த்தகர்கள் வாழ முயற்சிப்பது பொதுவான விடயமாகும் எனினும் இந்த வருடம் போன்ற ஒரு நிலைமை ஏற்பட இடமளிக்க மாட்டாது எனவும் செயற்கையான அரிசி பற்றாக்குறையை ஏற்படுத்த முயற்சித்தால் அதனை கட்டுப்படுத்துவதற்காக ஒரு லட்சம் மெட்ரிக் டோன் அரிசியை இறக்குமதி செய்ய தீர்மானித்ததாகவும் வர்த்தக அமைச்சின் செயலாளர் பத்ராணி ஜெயவர்தன தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது போதைப் பொருளுக்கு அடிமையான பெற்றோரின் குழந்தைகள் பாடசாலையை விட்டு இடைவிலக்கும் அபாயம் உள்ளதாக ஆய்வில் தெரிய வந்துள்ளது அத்தகைய மாணவர்களை பாடசாலை கல்வி செயற்பாடுகளில் ஈடுபடுத்துவதற்கான நடவடிக்கைகளை விரைவில் முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளதாக கொழும்பு மாவட்ட செயலாளர் பிரதீப் ஜசரத் தெரிவித்துள்ளார் பாடசாலைக்கு செல்ல வேண்டிய வயதில் பாடசாலை கல்வியை இடைநிறுத்தியுள்ள மாணவர்கள் தொடர்பில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இதன்போது கண்டறியப்படும் மாணவர்களை மீண்டும் பாடசாலைகளில் இணைப்பது தொடர்பில் கல்வி அமைச்சினால் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக கொழும்பு மாவட்ட செயலாளர் பிரதீப் ஜசரத் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இவர்கள் தொடர்பிலான முறைகேடு விசாரணைகளை மாவட்ட மட்டத்தில் முன்னெடுக்க உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் போதைப் பொருளுக்கு அடிமையான பெற்றோரின் குழந்தைகளை அதிகளவில் அளவில் பாடசாலையை விட்டு இடைவிலகியுள்ளமை தெரிய வந்துள்ளதாக கொழும்பு மாவட்ட செயலாளர் பிரதீப் ஜசரத் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மேல் சாப்ரகாமுவ மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சிறிதளவில் மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுகின்றது கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களில் பல இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் புத்தளத்திலிருந்து கொழும்பு மற்றும் காலி ஊடாக கம்பாந்தோட்டை வரையான கடற்பரப்புகளில் பல இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ

செம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான ஆழம் கூடிய மற்றும் ஆழம் குறைந்த கடற்பரப்புகள் அவ்வப்போது ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் நாட்டுச்சூழல் உள்ள ஏனைய கடற்பரப்புகள் அவ்வப்போது மிதமான கொந்தளிப்புகள் காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சியில் பூரண ஹர்த்தால் அனுஷ்டிப்பு வர்த்தக நிலையங்கள் பூட்டப்பட்ட நிலையில் மரக்கறி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மாற்று இடங்களில் விற்பனை மேற்கொள்ளப்பட்டுள்ளது கிளிநொச்சியில் பூரண கர்த்தால் அனுஷ்டிக்கப்பட்டது நகர வர்த்தக நிலையங்கள் சேவை சந்தைகள் பூட்டப்பட்டன ஆயினும் மரக்கறி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் இடங்களில் விற்பனை இடம்பெற்று வருகின்றது தனியார் போக்குவரத்து சேவைகள் இடம்பெறவில்லை அரசு திணைக்களங்கள் வளமை போல் திறந்துள்ள போதிலும் அதன் செயற்பாடுகள் வளைமை போன்று இடம்பெறவில்லை பாடசாலைகளுக்கு மாணவர்கள் வருகை தந்த போதும் கற்பித்தல் செயற்பாடுகள் இடம்பெறவில்லை நகரில் மக்களின் நடமாட்டம் குறைந்துள்ளமையால் வளமையான செயற்பாடுகள் இடம்பெறவில்லை சிறிய விளம்பர இடைவெளியைத் தொடர்ந்து இந்திய மற்றும் வெளிநாட்டுச் செய்திகளை எதிர்பாருங்கள்